அஃப்லடாக்சின் சொல்லக்கூடிய அந்த ஃபங்கஸ் ஒன்றிலிருந்து வரக்கூடிய நச்சு பொருட்கள் எந்த எண்ணெய் பதார்த்தத்திலையும் காணப்படலாம், அந்த எண்ணெய் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதை சூடாக்கியோ அல்லது வெள்ளை பூட்ட போட்டோ அப்படி எதையும் எது அதுல அஃப்லடாக்சின் இருக்குதா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எந்த எண்ணெய் வகையும் அந்த அஃப்லடாக்சின் இருக்க மாட்டாதுன்னு சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை எங்களால் தர முடியாது. எனவே அதுல முக்கியமாக அந்த தேங்காய் எண்ணெய் போன்ற பதார்த்தங்கள் நாங்கள் பாவிக்கும் போது நாங்கள் ஒரு அளவுக்கு எண்ணெயை பாவிச்சால் அந்த எண்ணெய் உடம்புல சில அந்த எங்களுக்கு ஒரு சக்தியை உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தமாக பாவிக்கப்படும். அப்படி பாவிக்கப்பட்ட பிறகு இன்னும் மேலதிகமாக தேங்காய் பாலோ அல்லது தேங்காய் பவுடரோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அல்லது வேறு எந்த விதமான எண்ணெயோ பாவித்தால் ஒரு அளவுக்கு மீறி சென்றால் அது உடம்புல உள்ள கொலஸ்ட்ரோலின் அளவை கூட்டும், உடம்புல உள்ள பல்வேறு விதமான நோய் உண்டாக்கக்கூடிய பதார்த்தங்களை கூட்டும். அடுத்து அது மாத்திரமல்ல, நாங்கள் பொறிக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பொறிக்கும் போது எண்ணெயை தேங்காய் எண்ணெயை பாவிப்பதாக இருந்தால் ஒரு இரண்டு முறை பாவிக்கலாம். ஏனைய சன்ஃப்ளவர் ஆயில் கோன் ஆயில் போன்றவற்றை பாவிப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு மேல எண்ணெயை பொறிக்க பாவிக்க கூடாது. நாங்கள் இப்படி எண்ணெயை பொறிப்பதற்கு பாவிப்பதாக இருந்தால் நாங்கள் அந்த பொறிக்கும் போது அங்க ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு நச்சு பதார்த்தம் உண்டாக்கும் இந்த எண்ணெயை திருப்பி திருப்பி பாவிக்கிறதன் மூலம். அதை நாங்கள் சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்லி. இந்த டிரான்ஸ்ஃபேட் உண்டாகிறதன் மூலம் மக்களுக்கு ஹார்ட் அட்டாக்குகள் ஏற்படும், கேன்சர் ஏற்படும், நீரிழிவு ஏற்படும், உடற்பருமன் கூடும். எனவே இந்த ஷார்டிட்ஸ் கூடுதலாக செய்வதன் மூலம் அல்லது பெட்டிஸ் போன்றவை பொறிப்பதன் மூலம் எந்த பொறியியல் செய்தாலும் பொறியியல் செய்வதன் மூலம் நாங்கள் கேன்சரை உண்டாக்கக்கூடிய, ஹார்ட் அட்டாக்கை உண்டாக்கக்கூடிய, நீரிழிவை உண்டாக்கக்கூடிய பதார்த்தங்களை நாங்களாகவே உற்பத்தி செய்கிறோம். அதில் முக்கியமாக நாங்கள் திருப்பி திருப்பி இந்த எண்ணெயை பாவிச்சால் அதன் மூலம் வந்து இந்த நச்சுத்தன்மை கூடுது. இந்த அஃப்லடாக்சின் என்று சொல்லக்கூடியது அது அந்த அந்த எண்ணெய் வகைகளை கொப்பராவோ அல்லது ஏனைய எண்ணெய் வகைகள் உற்பத்தி செய்யக்கூடிய பதார்த்தங்கள்ல அந்த ஃபங்கஸ் வளர்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை. அந்த நச்சுத்தன்மை அது சூடாக்குறதுனாலயோ அல்லது வேற எந்த முறையினாலோ அதை இல்லாமாக்க முடியாது. அது கூடுதலான காலம் நாங்கள் பாவித்து கொண்டிருந்தால் நீண்ட காலத்துக்கு பிறகு கேன்சர் உண்டாக்கலாம். எனவே இங்கு அடிப்படை என்னன்னு சொன்னால் எண்ணெய் பாவனையை குறைக்கிறது, எண்ணெய் பாவனையை நிறுத்த வேண்டும் என்று அல்ல. அஃப்லடாக்சின் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிடுபட்டால் அதன் மூலம் பாதிப்பு ஏற்பட மாட்டாது, ஆனால் கூடுதலாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்துல பாதிப்பு ஏற்படும். அதே போன்றுதான் பொரியல் வகைகள், எந்த ஷார்டிட்ஸோ எதையுமே நீங்க பொறிக்கும் போது நீங்க குறைவாக சாப்பிட்டால் உங்களுக்கு நீண்ட காலத்துல பாதிப்பு இருக்க மாட்டாது, கூடுதலாக சாப்பிட்டா பாதிப்பு இருக்கும். அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், நோன்பு முடிய கிட்டவாகும் போது பொதுமக்கள் ஹார்ட் அட்டாக்குகளோட மற்ற ஏனைய நோய்களோட வந்து சேர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பொறியியல் செய்யும் போது ஏற்படக்கூடிய இந்த நச்சு பதார்த்தங்கள் ஹார்ட் அட்டாக்க மாத்திரமல்ல ஏனைய நோய்களையும் உண்டாக்குது. அது மாத்திரமல்ல எங்களோட முஸ்லீம் சமூகத்துல நாங்க கூடுதலாக கேன்சரையும் காணக்கூடியதா இருக்கின்றது. அது மாத்திரமல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதையும் காணக்கூடியதா இருக்கு. இலங்கையில வந்து எங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு பப்ளிக் ஒப்பீனியனோட கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க என்னன்னு சொன்னா, இலங்கையில உற்பத்தி செய்யக்கூடிய தேங்காய் எண்ணெயில எந்த நஞ்சும் கிடையாது, ஆனா இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் முழுக்க நஞ்சு அப்படின்ற ஒரு ஒரு செய்தியை தான் பரப்ப முயற்சிக்கின்றாங்க. அதுதான் பெரும்பாலானோர் அப்படித்தான் விளங்கி எடுத்துக்கிறாங்க. இது முற்றிலும் ஒரு பொய்யான விடயம். இது நான் இதில் அரசியலுக்குள்ளுக்கு போக விரும்பல, ஆனா இது பொய் என்று சொல்றத நான் தெளிவா சொல்லணும். தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் போது, அதாவது அந்த கொப்பராவை நீங்க எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்துதான் நீங்க எண்ணெய் உற்பத்தி செய்யணும். அப்படி உற்பத்தி செய்யப்படும் போது அதுல ஃபங்கஸ் வளரக்கூடும். எந்த கொப்பராவை எடுத்தாலும் ஓரளவு சில வேளை ஃபங்கஸ் வளர்ந்திருக்கும், ஆனா அதுல கூடுதலாக ஃபங்கஸ் வளர்ந்திருந்தால் இந்த அஃப்லடாக்சின் சொல்ற அந்த நச்சு பதார்த்தம் இருக்கும். அதை முறைப்படி ப்ரோசஸ் பண்ணினால் அந்த அஃப்லடாக்சினை நீக்கலாம். அதுக்குரிய முறைகள் இருக்குது, ஆனால் அதுவும் சரியாக நடக்கவில்லை என்றால் தான் இது அஃப்லடாக்சின் இருக்கும். எனவே இலங்கையில் உற்பத்தி செய்யக்கூடிய தேங்காய் எண்ணெயில மாத்திரமல்ல, தேங்காய் எண்ணெய், கடலை வகைகள், இந்த மிளகு, மிளகாய் இப்படி பல்வேறு விதமான பதார்த்தங்கள்ல மற்ற நிலக்கடலை
இப்படியான பல்வேறு விதமான உணவு பதார்த்தங்கள் இந்த அஃப்லாடாக்சின் காணப்படுகிறது. இந்த அஃப்லாடாக்சின் வந்து இல்லாமலாக்கப்பட முடியும் எப்படின்னு சொன்னால், நன்றாக வெயிலில் காய்ச்சலதன் மூலம். அதாவது நீங்கள் ஒரு மிளகாய் எடுத்தால், இல்லாட்டி ஒரு கடலை எடுத்தால், இல்லாட்டி கவுப்பி எடுத்தால், அதில் அஃப்லாடாக்சினை இல்லாமலாக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நன்றாக வெயிலில் காய்ச்சினால் இல்லாமலாக்கலாம். ஆனா இப்ப அரசாங்கத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு ஒரு இதுல சம்பந்தப்பட்டவர்களாலேயோ கொடுக்கப்படுற செய்தி என்னன்னா, இறக்குமதி செய்யப்பட்ட ஒயில்ல மாத்திரம்தான் காணப்படுதுன்னு சொல்றது முற்றிலும் பொய்யானது. இது எங்களுக்கு நாங்க பாவிக்கக்கூடிய எல்லா எண்ணெயிலையும் சில வேளை காணப்படலாம். அது ஒரு ஒரு முறைப்படி அந்த 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 தயாரிப்பை சரியான முறையில செய்யக்கூடியவர்கள் அந்த கம்பெனிகள் சில வேளை அந்த அஃப்லாடாக்சின் இல்லாததாக இருக்கலாம். அதாவது அந்த கொப்பராவை ஒழுங்கான முறையில பாதுகாப்பா வைக்கிறது, அந்த ஈரழிப்பு இல்லாத இடத்துல வைக்கிறது, மற்ற ஒழுங்கான முறையில சூரிய வெளிச்சத்துல சூடாக்குற காய வைக்கிறது, இப்படியான விடயங்கள் மூலம் அந்த அஃப்லாடாக்சின் அதாவது அந்த ஃபங்கஸ் இல்லாமல் போகும். ஆனால் அதுல நான் மிக முக்கியமாக சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், எண்ணெய் வகைகளை குறைத்து கொண்டோம்னு சொன்னால், குறைவான அளவு எண்ணெயை பாவிச்சால் அதுல அஃப்லாடாக்சின் இருந்தாலும் குறைவான அளவு அஃப்லாடாக்சின் உள்ளே செல்லும். எனவே அதனுடைய பாதிப்பும் மிக மிக குறைவாக இருக்கும். எனவே அதுதான் இங்க முக்கியமானது. எனவே எண்ணெய் பாவனையை குறையுங்க. எண்ணெயை நாங்க கூடுதல் மிக கூடுதலா பாவிக்கின்றோம். நோன்புல எண்ணெய் பாவனை மிக மிக அதிகரிக்குது. அதை குறைச்சிக்கொள்ளணும். பாம் ஆயில்னு சொல்றது ஒரு ஒரு தென்னை மரத்துக்கு ஒத்த மரம். மலேசியா போன்ற நாடுகள் அது ஒரு ஒரு விவசாய ஒரு ஒரு ஃபார்ம்கள்ல போல வளர்க்கப்படக்கூடிய ஒரு பெரிய லெவல்ல வளர்க்கக்கூடிய ஒரு மரமா இருக்குது. அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாம், சிறிய வகையான பாம் பழத்தில் இருந்தால் இந்த உற்பத்தி செய்யப்படுது ஆயில். இந்த பாம் ஆயிலும் இலங்கையில தற்போது எங்களுக்கு ஒரு ஒரு பெருமை ஒன்று கொடுக்கப்பட்டது, இது ஒரு நஞ்சுன்னு சொல்லி. அப்படி அல்ல, இது பாம் ஆயில்னு சொல்றது ஒரு நஞ்சு அல்ல. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சன்ஃபிளவர் ஆயில், கோன் ஆயில் போன்ற ஒரு 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 பதார்த்தமாக தான் காணப்படுகிறது. ஆனா பொரியலுக்கு பொரியல் செய்யும் போது நாங்க தேங்காய் எண்ணெயை பொரியலுக்கு பாவித்தால் தேங்காய் எண்ணெயில அந்த டிரான்ஸ்ஃபேட்னு சொல்லக்கூடிய அந்த நச்சுத்தன்மை உருவாகிறது மிக மிக குறைவு. சன்ஃபிளவர் ஆயில், கோன் ஆயில் அல்லது பாம் ஆயில பாவித்தோம்னு சொன்னால், நீங்க ஒரு முறை அல்லது இருமுறை பாவித்து அதை விட மேலதிகமாக பாவிக்கும் போது அந்த டிரான்ஸ்ஃபேட்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை உருவாகிற தன்மை பாம் ஆயில கூடுதலா இருக்கும். ஆனா அதுக்குண்டு பாம் ஆயில பாவிக்கிறது நஞ்சு அல்ல. ஆனால் எந்த ஆயிலையும் நீங்க கூடுதலாக பாவிச்சால் அது உடம்புக்கு பாதிப்பா இருக்கும். குறைவாக பாவித்து கொண்டால் அது உடம்புக்கு போதிய அளவு அந்த கொழுப்பு தேவைப்பட்டது தரும். அடுத்தது பாம் ஆயில் பெருமளவு பாவிக்கப்படுறது பேக்கரிகள்லையும் மற்ற பிஸ்கட் தயாரிப்புலையும் பாவிக்கப்படுது. எனவே நாங்கள் இந்த பிஸ்கட் வகைகள், இந்த பேக்கரி அதாவது பேக் ஹவுஸ்ல எடுக்கக்கூடிய கேக் வகைகள் போன்றவைகளை சாப்பிடுறதையும் அறவை சாப்பிடக்கூடிய ஒரு ஹராமான பதார்த்தம் அல்ல. ஆனால் குறைவாக சாப்பிடுறதுதான் நல்லது. ஏனென்றால் அதில் உள்ள அந்த இந்த எண்ணெய் வகைகள் பெருமளவு இருக்குது. எங்களோட கண்ணுக்கு தெரியாமைக்கு அது எண்ணெய் அங்கு சேர்க்கப்பட்டு இருக்கின்றது. எனவே அந்த எண்ணெய்களை கூடுதலாக சூடாக்கி செய்யும் போது அங்கே அந்த டிரான்ஸ்ஃபேட்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை சேரும். அது கேன்சர், ஹார்ட் அட்டாக், டயபிட்டிஸ் போன்ற அதாவது இது இந்த எல்லா பதார்த்தங்கள்லையும் சாப்பிடுற அளவை பொறுத்து தான் இருக்குது அதில் உள்ள பாதிப்பு. எனவே அவற்றை குறைத்து கொள்வது நல்லது. அடுத்ததாக நாங்கள் எந்த பாம் ஆயில்லையும் அதுல கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஃப்லாடாக்சின் சொல்ற பதார்த்தம் இருக்கலாம். எனவே அது எதுல இருக்குது எதுல இல்லைன்னு கண்டுபிடிக்கிற கஷ்டம். அதை கட்டுப்படுத்துறது உண்மையில அரசாங்கங்களோட பொறுப்பு. ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல அது அந்த அது அந்த தர நிர்ணயம் எந்த அளவுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனவே நாங்க குறைந்த அளவு எண்ணெயை பாவிக்கிறது அதுல நாங்க நன்றா விளங்கிக் கொள்ளணும். பெருமளவு பாம் ஆயில் பேக்கரிகள்லையும் மற்றது பிஸ்கட் உற்பத்தியிலையும் பாவிக்கப்படுது. எனவே அதுல இருந்தும் நாங்க கொஞ்சம் அளவுகளை குறைத்து கொள்றதுதான் சிறந்தது. முடிந்த அளவு அளவை குறைத்து கொள்ளணும். எல்லாத்துலயும் ஒரு ஒரு நடுநிலைமையை கடைபிடித்தா சரி. அதாவது